மறைகளும் இதை சொல்லுமடி மகமாயின் கண்ணில் தொட்டியம் குளம் தெரியுதடி மகமாயின் யமயாலும் நாயகியாம் நன் மகமாயின் கண்ணிமை போல காப்பவளாம் மகமாயின் இவமான் மகளே உமையவள் இவரே சமயத்தில் காப்பவனே எங்கள் சமயபுரத்தாள் இவனே ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் காத்தாயி காத்தாயி கருணை தெய்வமாகாளி நாற்றமலை மீதில் வாழும் நாயகியான் தேவி தற்போது இந்த புனிதமான மேடலில் நடைபெற்றிருக்கும் நாடகம் முட்டத்தூர் செல்லி அம்மன். இந்த அம்மனால் எங்க இருக்கு, இந்த அம்மனால் எங்க இருக்கு, இந்த வரலாறு எங்க நடந்ததுன்னா நமது விழுப்புரம் மாவட்டம், நம்ம கிராமத்தை அருகாம இருக்கக்கூடிய கிராமம் விழுப்புரம் மாவட்டம். செஞ்சிலிருந்து விழுப்புரம் பறவையில முட்டத்தூர் என்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் எழுந்து அறிவாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ செல்லியம்மனுடைய வாழ்க்கை வரலாறு இந்த நடந்த காட்சிகளும் நீ நடக்க போற காட்சிகளும் நடந்ததுக்கான சான்றிதழ் ஒண்ணு அந்த கிராமத்துல இருக்கு. ஏன்னா நிறைய கிராமத்துல கேட்டிருக்காங்க, ஏங்க எங்களுடைய கிராமத்துல செல்லியம்மனுடைய ஆலயம் இருக்கு, நீங்க ஏன் குறிப்பிட்டு அந்த முட்டத்தூர் மட்டும் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கான விளக்கம் நான் கேட்டீங்கன்னா, எத்தனையோ கிராமத்தில் அங்காளம்மனுடைய ஆலயங்கள் இருந்தாலும் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரர் தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அங்காளம்மன் அவதரித்த இடம் வந்து பார்த்தோன்னா மேல்மலையனூர் தான். அது போல எத்தனையோ கிராமத்தில் செல்லியம்மனுடைய ஆலயங்கள் இருந்தாலும் அந்த செல்லியம்மன் அவதரித்த இடம் அந்த முட்டத்தூர் கிராமம். அப்புறப்பட்ட இந்த செல்லியம்மனுடைய வாழ்க்கை வரலாறுன்ற அதிகார நேரத்தில், ஏன்னா இதுக்கு அடுத்து நடத்த போகிற காட்சிலாம் உயிரியே பணிகள் செய்யக்கூடிய காட்சி. ஏதை சொல்கிறேன்னா ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் இருக்கும். அது முன்னாடி நம்ம திண்டிவன பக்கத்தில் ஆலந்தூர் இந்த ஒரு கிராமத்தில் அந்த நாடகத்தை நடத்தும் பொழுது, ஏன்னா கோவில் கும்பாபிஷேகம் அங்காளம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நாடகம் கேட்டாங்க, தேதி கிடைக்கல, மண்டலாபிஷேகம் 48வது வச்சுக்கினாங்க. அப்போ இந்த கதை தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த கோவில் நிர்வாகி சொல்லவே இந்த கதை வச்சுட்டாங்க. காட்சி இந்த காட்சி செய்யும்போது உட்காந்து பார்க்குற ஒரு அம்மா மேலே மேரில் வந்து எனக்கு துரத்தி ஒரு கட்டத்தருது கீழே விழுந்துட்டு சேர்ந்து இடது கை ரெண்டாக உடஞ்சிடுச்சு. அப்புறம் நம்ம மலையனூர் பக்கத்தில் சித்தேரி என்ற கிராமத்தில் சித்த வைத்தியம் மூலயமா ஒரு அஞ்சாறு கட்டு கட்டிட்டு ஒரு 4-5 மாதம் நடத்துக்கே போல வீட்டிலேயே ஓய்வு எடுத்துருந்தோம். அதுபோல் எந்த ஒரு ஆபத்தும் நேராது என்ற நம்பிக்கையுடன் நமது கிராமத்தில் எழுந்து அறுபட்டு கிராம தேவதைகள் துணை கொண்டும் காமாட்சி அம்மன் துணை கொண்டும்
பெருராகி உங்களுடைய ஆசை கொண்டு இந்த காட்சி சேருக்கு அமைதியாக இருந்த கண்டுகளை மறுக்கட்டுள்ளது. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு அமைச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நாடகம் சிறப்பா இருக்கும். அப்ப நீங்க மாதிரி பேசிட்டு கதை புரியாம என் அப்ப இதை வந்தாங்கன்னா போயிட்டாங்க, நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாடகம் சிறப்பா இருக்கும். தயவுசெய்து அமைதியாக இருக்கட்டுள்ள உடைக்க வேண்டுமா? உண்மைதான், இந்த திருச்சுளம் என்னுடைய தரத்தில் இருந்தால் தான் எனக்கு பெருமை.
நீங்களே கையில பூச்சு காட்சி கொடுத்து மந்திரைக்கும் எல்கரம் இருக்கிறது. அதற்கு கட்டுப்பட்டவள் முடியல் இந்த சந்திரசேகர் தெரியும் அச்சா என்ன தெரியும் போதா
போய் அங்கிருந்து ஓடியாடியா ஓடியாரா ஓடியாரா மந்திரிக்குள் வேலை செய்யுறா.
நீ லூசா நான் லூசா அண்ணாலும் என்ன வாடா நீ பின்னால போற என்ன நினைச்சுக்கிறீங்க கச்சனை எப்பட இருக்கு பஞ்சமா போய் அந்த மாமுனி செமுனிக்கு தான் நெய்யறாங்க தனியா போகாத பசங்க பார்த்தா மேய்க்கிறோம் நான் மாமுனி செமுனிய இல்ல நாயுனி நாய் உலகாலம் நாய் செல்லி வந்தியா ஓடலாம் வர்ற உடனே உடனே வேலை செய்யலாம் வேலை செய்தி அடுத்து நீ என்ன செய்வன் தெரியுமா உங்களோட ஆலயத்துல பாஸ்டார் போட்டு வர என்னையே தெய்வமா கருதி அங்கிருந்து ஒன்று பாடி அங்க செய்தியா வர்றா வர்றா தெரியலையா